வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். தேசிய பத்திரிகையாளர்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது, தேசிய பத்திரிகையாளர்கள் தினத்தை முன்னிட்டு பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் செய்திகளை சேகரிக்க கடுமையாக உழைக்கின்றனர். குரலற்றவர்களின் குரலாக இருக்கும் ஊடகத்தின் பணி பாராட்டத்தக்கது எனவும், துடிப்பான ஜனநாயகம் அமைய பத்திரிகை சுதந்திரம் அவசியம். நம் நாட்டு ஊடகங்கள் 125 கோடி மக்களின் திறமை, பலம், திறனை வெளிக்காட்டுவதாக அமைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்க நடிகர் கமல்ஹாசன் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்க தமிழ் அறிஞர்கள் பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறார்கள். உலக அளவில் அதற்காக நிதி திரட்டப்பட்டு வருகிறது. சமீபத்தில் தமிழக அரசு 10 கோடி ரூபாய் நிதி அறிவித்தது. தற்போது நடிகர் கமல்ஹாசனும் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவியை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற கமல்ஹாசன் இந்த நிதியை அளித்துள்ளார். இந்நிகழ்வில் பேராசிரியர் ஞானசம்பந்தன், லண்டனைச் சேர்ந்த முனைவர் ஆறுமுகம் முருகையா, அமெரிக்காவைச் சேர்ந்த கால்வெல் வேல் நம்பி, எழுத்தாளர் சுகா போன்றோர் உடனிருந்தனர். பிரம்மகுமாரிகளின் ஆன்மீக 4 நாள் திருவிழா மதுரை தமுக மைதானத்தில் தொடங்கியது. லயன்ஸ் கிளப்பின் மாவட்ட ஆளுநர் தனிக்குடி தொடங்கி வைத்தார். பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கத்தின் 80ஆம் ஆண்டு 4 நாள் திருவிழா மதுரை தமுக மைதானத்தில் தொடங்கியது. இந்த ஆன்மீக திருவிழாவில் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆன்மீக திருவிழாவில் நாட்டின் பிரசித்தி பெற்ற 12 ஜோதிர்லிங்க தரிசன அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. நாளைய பாரதம் எப்படி இருக்கும் என்பதை விளக்கிய அரங்கமும், பிரமிட் வடிவிலான தியான அறை, பண்பாடு சார்ந்த அறிவியல் மற்றும் ரயில் வடிவிலான ஆன்மீக அரங்கு போன்ற பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அரங்குகளை மதுரை நகர போலீஸ் கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால், லயன்ஸ் கிளப்பின் மாவட்ட ஆளுநர் பி தனிக்குடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அரங்குகளை திறந்து வைத்தனர். இந்த அரங்குகளை பொதுமக்கள் இலவசமாக காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்வையிடலாம். வாணியம்பாடி அருகே பாட்டி திட்டியதால் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சீவூர் பகுதியைச் சேர்ந்த சந்துரு, இவரது தங்கை சந்தியா இருவரும் வாணியம்பாடி அடுத்த கொடையாஞ்சி பகுதியைச் சேர்ந்த பாட்டி வீட்டில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளனர். இந்நிலையில் சந்துரு படிப்பில் சரிவர நாட்டம் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதாக பாட்டி கண்டித்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் கோபித்துக் கொண்டு சந்துரு வீட்டை விட்டு வெளியே சென்று இரவு முழுவதும் வீடு திரும்பாத நிலையில் கொடையாஞ்சி பாலாற்றில் உள்ள முனிசாமி என்பவர் கிணற்றில் சடலமாக மிதப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் ஸ்ரீ மகாலட்சுமி கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் முருகன் மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி கல்லூரியின் பட்டமளிப்பு விழா தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கல்லூரியின் தலைவர் பாஸ்கர் மற்றும் பட்டங்களை பெற்ற திரளான மாணவிகள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு துறைகளில் முதுகலை மற்றும் இளங்கலை பட்டங்களை முடித்து 850 மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். கோவில்கா, கோவிலுக்கு எப்பவுமே ட்ரெடிஷ்னலா வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும். ரூம்ல ராம்ராஜ் பாக்கெட் வேஷ்டி வச்சிருக்கேன். ஆம்பளையா லட்சணமா கட்டிட்டு வாங்க. வெண்மையில் தரிசனம் வேண்டுதல் நம் வசம். இங்க இது கோவில். ஓ சாரி. செல்போன வேஷ்டி பாக்கெட்ல வைங்க, வேண்டுதல மனசுல வைங்க. ராம்ராஜ் நெக்ஸ்ட் வெல்க்ரோ பாக்கெட் தோத்திஸ் டெம்பிள் கலெக்ஷன்ஸ். தொடர்வது கோவை மண்டல செய்திகள். ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன், கே சி கருப்பணன் ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினர். கோவை கங்கா உடல்நல அறிவியல் நிறுவனம் சார்பில் செவிலியர்களுக்கான தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவை வவுசி மைதானத்தில் எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவுக்கான கால்கோள் விழா நடைபெற்றது. 64வது கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு பல்லடத்தில் இரத்த தான முகாமினை எம்எல்ஏ கரைப்புது நடராஜன் தொடங்கி வைத்தார். கரூர் கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் குறித்த கூட்டம் கலெக்டர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 64வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவினை அமைச்சர்கள் பாலகிருஷ்ணா ரெட்டி தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் முதியோர் இல்லத்தில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது.
கரூர் மாவட்டம் கவுண்டம்பட்டி சமுதாய மன்றத்தில் புது விநியோக திட்டம் குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. கோவையில் ஸ்ரீ நாகசாயி மந்திர் கோயிலின் 75வது விழாவை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. திருப்பூர் ஃப்ரண்ட்லைன் மழலையர் பள்ளியில் குடும்ப விழா நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.